தோட்டாபுரி மாங்காய் இது. தோட்டாபுரி, கிளிமூக்கு, ஒட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெரைட்டி. இது வந்து ஆஃப் சீசன் ஹார்வெஸ்ட். அது ஆக்சுவலாக மரமெல்லாம் வந்து 3+ இயர்ஸ் தான், அதனால் நாங்கள் பூவெல்லாம் அந்த சீசனில் உதிர்த்து விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசனில் தளிர்லாம் வந்த பிறகு திருப்பி நிறைய பூ வச்சு இப்போ கொஞ்சம் காய்ச்சிருக்கு. இதில் ஒரு செட்டு தான் நாங்கள் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஹார்வெஸ்ட் பண்ணி கட் பண்ணி அடமாங்காய் பண்ணலான்னு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு அன்னக்கூட அளவு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா அலம்பி தொடச்சி ஃபேன் காற்றுல வச்சுட்டு கொஞ்சம் ஆறின உடனே உப்பில் ஊற, ஒரு நாள் ஊற வச்சுட்டு எடுத்து அப்படியே நல்லா வெயிலில் காய வச்சு வச்சிட்டோம்னா 2-3 இயர்ஸ் ஆனாலும் கூட ஒன்றுமே ஆகாது. இது சாம்பாரில், குழம்புல அதெல்லாம் போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு மாங்காய் மாதிரி ஊறுகாய் மாதிரி தாளித்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அந்த கிறிஸ்மஸ் பிடிக்கிறவங்க, ஹார்டாக இருக்கிறத பிடிக்கிறவங்க சாப்பிடுவாங்க இது. அதுக்கப்புறம் இது வந்து ஆனால் மாங்காய் வந்து இது வந்து சாம்பார்லலாம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது. ஸோ அடுத்த ஹார்வெஸ்ட்டு பண்ணச்சா பார்க்கணும் எப்படி நம்ம அடமாங்காவாக போகிறேன்னா இல்லை வந்து ஊறுகாவாக போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கேன் நான்.